ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லவ் மெடிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஹிக்கப்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹிக்கப்ஸ்க்கு இன்னொரு பேர் சிங்கல்டஸ். இது வந்து ரிப்பிட்டேட்டிவாக நம்மளோட டயஃப்ரம் மசில் கன்ட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா திடீர்னு ஒரு சவுண்ட் வரும், இப்படின்னு ஒரு ஹிக் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் ஹிக்கப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயஃப்ரம் மசில் கண்டினியூஸாக கன்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்பாஸ்மோடிக் கன்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ரம் அண்ட் இன்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் தான் ஹிக்கப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சடனாக ஒரு சவுண்ட் வரலையா, ஹிக் அப்படின்னு அப்படின்னு ஒரு சவுண்ட் வரலையா, அது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாட்டிஸ் வந்து க்ளோஸ் ஆகும். அது க்ளோஸ் ஆகிறதுனால சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது தான் அந்த ஹிக் அப்படின்னு வர ஒரு சவுண்ட். இந்த ஹிக்கப்ஸ்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டக்கு டக்கு டக்குன்னு ஓவராக ஃபுட் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்டாவோ இல்லை ஸ்பைசி ஃபுட் அதாவது காரமாக சாப்பிட்டாவோ இல்லை ஆல்கஹால் இல்லை சோடா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாவோ அப்படின்னா ஹாட் ஃபுட்ஸ் ஆர் கோல்டு ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா வரும். அப்படிலே ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாலையோ இல்லை எக்ஸைட்மெண்ட்னாலேயோ வரும். இந்த முத்து படத்தில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஹிக்கப்ஸ் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தான். ஒரு வேளை சம் மெடிக்கல் கண்டிஷன்னாலுமே இந்த மாதிரி ஹிக்கப்ஸ் வரும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரோஈசோஃபேஜல் ரிஃப்ளெக்ஸ் டிஸார்டர், ஸோ த்ரோட், காய்டர், டியூமர் அசிஸ்டன் த த்ரோட் அண்ட் நர்வஸ் டிஸார்டரில் இந்த மாதிரி ஹிக்கப் சவுண்ட் வரும். இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னென்ன வழியில் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீத்திங்கை ஹோல்ட் பண்ணியே வச்சுக்கணும். அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா ஹிக்கப் ஸ்டாப் ஆகும். அப்படி இல்லையா தண்ணி கொஞ்சம் குடிக்கலாம், இல்லை சக்கரை வாயில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நாக்கு நேரம் நம்மளோட கையால் பிடிச்சிட்டு இருந்தோனாலோ பிடிச்சி இழுத்துருந்தனாலோ இல்லைன்னா ஒரு பேப்பரில் பேப்பர் பேக்கில் நம்ம காற்றை ஊதினாலோ ப்ளோ பண்ணோனாலோ, அப்படி இல்லைன்னா நோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணணுனாலோ இந்த மாதிரி விக்கல்லாம் நிற்கும். அப்படி இல்லையா நீங்கள் நல்லா உட்காந்துக்கிட்டு இல்லை படுத்துக்கிட்டோ உங்கள் நீ வந்து உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட வர மாதிரி கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலோ இந்த விக்கல் நின்றோம். மெடிக்கேஷன்ஸ்லாம் போட்டால் இந்த விக்கல் வந்து நின்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.